ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுவரை நம் உலகில் மனிதன் வரைந்ததிலேயே மிகச்சிறந்த ஓவியம் என்ற அங்கீகாரத்தை பெற்றது மோனலிசா ஓவியம்தான். அந்த மகத்தான மற்றும் மர்மமான ஓவியத்தை வரைந்தவர் இத்தாலியைச் சேர்ந்த லியனார்டோ டாவின்சி. இவர் 14 நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் டாவின்சி ஒரு ஏலியன், வேற்று கிரகத்துடன் தொடர்பு வைத்திருந்தவர். அவருக்கு இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் இணைக்கும் நரம்பு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அவர் எதிர்காலத்தில் இருந்து வந்தவர் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. லியனார்டோ டாவின்சி ஏன் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியவர் என்றால், இப்போது நாம் உபயோகிக்கும் அதிநவீன ஆயுதங்கள், விமானங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகளை அதன் செயல்பாடுகளோடு 14 நூற்றாண்டிலேயே விரிவாக வரைந்து வைத்தவர் என்பதுதான். மேலும் அவர் வரைந்து வைத்த சில தொழில்நுட்பங்களை சாத்தியப்படுத்தவே நமக்கு இன்னும் 500 வருடங்கள் பிடிக்குமாம். டாவின்சி ஒரு ஓவியர் மட்டும் இல்லை, சிற்பி, அறிவியல் கண்டுபிடிப்பாளர், பொறியியலாளர், உடற்கூறியல், கட்டடவியல் நிபுணர், நகர அமைப்பு வல்லுநர், இசை மேதை, போர்த்துறை பொறியாளர் என்று பல பல துறைகளில் சிறந்து விளங்கிய மாமேதைதான் டாவின்சி. பல்வேறு துறைகளில் டாவின்சி சிறந்து விளங்கினாலும் அவரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது என்னவோ மோனலிசா எனும் புன்னகை அரசியின் ஓவியம்தான். அப்படிப்பட்ட டாவின்சியால் வரையப்பட்ட மோனலிசா ஓவியம் பற்றி ஆண்டாண்டு காலமாக பல்வேறு வகையிலான விமர்சனங்கள் கூறப்பட்டு வருகின்றது. அப்படி இந்த மோனலிசா ஓவியத்தில் மறைந்துள்ள சில மர்மங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தில் உள்ள மோனலிசாவின் புன்னகை வெளிப்படுத்துவது சோகமா அல்லது மகிழ்ச்சியா என்பது அறிய முடியாத வண்ணம் இருந்த ஒன்றுதான். இந்த ஓவியத்தை டாவின்சி 1500 ஆண்டுகளில் வரைந்த போது மோனலிசா ஓவியத்தில் இடம்பெற்றுள்ள அந்த பெண்ணின் இதழ்களில் தவழும் உணர்வு சோகமா இன்பமா என்பது இன்று வரை இனம் காண முடியாத மர்மமாகவே உள்ளது. முதலில் மோனலிசாவின் ஓவியத்தில் வேற்று கிரகவாசியின் உருவத்தை ஓவியர் டாவின்சி மறைமுகமாக தீட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. மிரர் இமேஜ் மூலம் இந்த ஓவியத்தை பார்த்தால், அதாவது கண்ணாடியில் எதிர்முனையில் இருந்து இந்த ஓவியத்தை பார்த்தால், வேற்று கிரகவாசியின் உருவத்தை டாவின்சி மறைமுகமாக வரைந்திருப்பது இந்த ஓவியத்தில் தெரியும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். அதற்கான சான்று ஓவியத்தில் இருப்பதை கண்டறியலாம் என்றும் வேற்று கிரகவாசி ஆய்வாளர்கள் உறுதியாக கூறியுள்ளார்கள். இவற்றில் ஓரளவு நம்பகத்தன்மை இருப்பதும் காணப்படுகின்றது. குறிப்பாக 15 நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் தமது கற்பனை திறனுக்குள் தற்போதைய காலத்திலும் சர்ச்சையாக உள்ள வேற்று கிரகவாசிகளை கொண்டு வந்துள்ளார் என்றால் அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அப்போது டாவின்சி வேற்று கிரகவாசிகளை கண்டதாலேயே இவ்வாறான ஓவியங்களை படைத்திருப்பார் என்றும் ஒரு சாரார் கூறுகின்றார்கள். டாவின்சி உருவாக்கிய அனைத்து ஓவியங்களிலும் மர்மங்கள் காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வேற்று கிரகவாசிகள் தொடர்பில் அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். ஆனாலும் அவர் இந்த உலகிற்கு எதனை கூற வருகின்றார் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்ததாக வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி, உண்மையில் மோனலிசா ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண் எனவும் லியனார்டோ டாவின்சி தன்னை பெண்ணாக வரைந்துள்ளார் என்றும் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக மோனலிசா ஓவியத்தில் இருக்கும் பெண்ணுக்கு கண் முடிகள் மற்றும் இமைகள் இருக்காது. இத்தாலியில் வாழ்ந்த பெண் துறவிகள் தங்களது புருவத்தை வளரவிட மாட்டார்கள். இந்த படத்தில் மோனலிசா புருவமும் அவ்வாறே உள்ளது. இதை வைத்து மோனலிசா இத்தாலியில் வாழ்ந்த பெண் துறவியாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. ஆனால் இதற்கு சில மாற்று கருத்தும் கூறப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிற்கு கண் முடிகள் மற்றும் இமைகளை டாவின்சி வரைந்தார் என்றும், ஆனால் நாளாக நாளாக மற்றவர்களின் கைப்பட்டு அது மறைந்துள்ளது என்பதை 2007 ஆண்டு பிரான்சை சேர்ந்த பாஸ்கல் கார்டே என்றொரு இன்ஜினியர் தனது ஐ ரெசல்யூஷன் ஸ்கேன் மூலம் கண்டுபிடித்துள்ளார். அதே போல இந்த ஓவியத்திற்கு மாடலாக இருந்தது டாவின்சியின் உதவியாளரான சாலை என்ற ஒரு ஆண் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் மோனலிசா டாவின்சியின் காதலி என்று சொல்பவர்களும் உண்டு. இன்னும் சிலர் தங்களது ஆய்வில் இந்த படத்தை வரையும் போது மோனலிசா கருவுற்று இருந்ததாகவும், அதை மறைக்கவே தனது கையால் வயிற்றை மறைத்தபடி உள்ளார் என்று கூறும் வரலாற்று ஆய்வாளர்களும் உண்டு. அடுத்ததாக இத்தாலியில் உள்ள கலாச்சார பாரம்பரியத்திற்கான தேசிய குழுவினர் மோனலிசா ஓவியத்தின் கண்களை பெரிதுபடுத்தி பார்த்தபோது அதில் எழுத்துக்களும் எண்களும் இருப்பதை அறிந்துள்ளார்கள். அந்த எழுத்துக்கள் LV என்றும், வேறு சிலருக்கு CE அல்லது B என்றும் தோற்றமளிக்கின்றன. அதோடு 72 என்ற எண்ணை போன்று தோற்றமளிக்கும் குறியீடுகளும் தெரிகின்றன. LV என்பது ஓவியத்தை வரைந்தவரின் கையெழுத்தை குறித்தாலும், அதாவது லியனார்டோ டாவின்சி என்ற அவரின் பெயரை குறித்தாலும்,
மீதி இருக்கும் குறியீடுகளின் அர்த்தம் என்ன என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்ததாக, இந்த ஓவியத்தை அந்த அறையில் நீங்கள் எங்கு நின்று பார்த்தாலும் அந்த ஓவியத்தின் கண்கள் உங்களை பார்ப்பதைப் போலவே வரையப்பட்டிருக்கும். இதற்கான காரணமும் இன்னும் அறியப்படவில்லை. அடுத்ததாக, விஞ்ஞானிகள் இந்த ஓவியம் பற்றி கூறிய போது, மோனலிசா ஓவியத்தின் உயிரோட்டம் அதன் கண்ணாடி போன்ற பளபளப்புக்கு காரணம் அவற்றில் உள்ள பல அடுக்குகளிலும் வண்ண கலவைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான். இந்த ஓவியத்தில் 12 அடுக்குகளாக வண்ண கலவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடுக்கும் 1 அல்லது 2 மைக்ரோமீட்டர் தடிமன் உடையது. இதனால் தான் அந்த ஓவியம் பளபளப்புடன் தோற்றமளிக்கிறது. இதே போல ஓவியம் வரைய இன்று வரை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் பாதி கூட அவற்றில் வரவில்லை. ஏனென்றால் டாவின்சி ஓவிய நுட்பம் மிக நுணுக்கமாக அமைந்திருப்பதுதான் இதற்கு காரணம். மேலும் மாவீரன் நெப்போலியன் இந்த ஓவியத்தை தன் அறையில் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. பிரான்ஸ் அரசுக்கு சொந்தமான இந்த ஓவியம் லூவர் அருங்காட்சியகத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியம் குண்டுகள் துளைக்காத கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஓவியத்தை காண ஒவ்வொரு ஆண்டும் 6 மில்லியன் மக்கள் வந்து செல்கின்றார்கள். 500 வருடங்களுக்கு முன்பு டாவின்சியால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தில் உள்ள மர்மங்களை யாராலும் இன்றளவும் விளக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முந்தையதொரு வரலாற்றிலேயே இன்றைய உலகின் பல்வேறு விஷயங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கும் ஒரு மனிதனின் பன்முக திறமை நமக்கும் நமக்கு பிறகு வரும் தலைமுறைக்கும் நிச்சயம் ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.